திருச்சி மாவட்டத்தில் மற்றொரு உணவகத்திலிருந்து சத்துணவு முட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முட்டை ஓடுகளிலிருந்த அரசு முத்திரையால் 4 பேரின் முகத்திரை கிழிந்திருக்கிறது. குற்றவாளிகள் 4 பேர் சிக்கியதன் பின்னணி என்ன? மாஸ்டர், முட்டை எங்கிருந்து வருது உங்களுக்கு? திருச்சி மாவட்டம் துறையூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உணவகம் ஒன்றில் அரசு முத்திரை பொறிக்கப்பட்ட முட்டைகள் மொத்தமாக வாங்கப்பட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்த சம்பவம் பெரும் சர்ச்சைகளை எழுப்பியது. விசாரணையில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அரசு சத்துணவு முட்டைகளை எடுத்து உணவகங்களுக்கு 2 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இந்த புகாரின் பேரில் சத்துணவு முட்டைகளை விநியோகம் செய்த சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி, உணவக உரிமையாளர் ரத்தினம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து திருச்சி மாவட்டம் முழுவதும் இது போன்று மோசடி நடைபெறுகிறதா என்பதை கண்டறிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் RMS காலனி பகுதியில் உணவகம் ஒன்றில் சோதனை நடத்திய போது முத்திரை பதிக்கப்பட்ட சத்துணவு முட்டை ஓடுகள் குப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. ஜர்னத்துல் குப்ரா, சலீமா பிவி என்ற சகோதரிகள் நடத்தி வந்த இந்த உணவகத்தை சோதனையிட்டதில் அரசு முத்திரை பதிக்கப்பட்ட 55 முட்டைகளின் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 5 முட்டைகள் முழுமையாக இருந்துள்ளன. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் கடுமையாக விசாரித்த போது உணவகத்தின் அருகில் உள்ள சத்யா என்ற பெண்மணியின் வீட்டை காட்டி உள்ளனர். அங்கு சென்று விசாரித்த போது சத்யா அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றுபவர் என்பதும், அவரது கணவர் ரகுராமன் சத்துணவு முட்டைகளை பள்ளிக்கு வழங்கும் ஒப்பந்த பணியாளர் என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் ரகுராமன் முட்டை விநியோகத்தில் செய்த தகுடு தத்தம் வெளிச்சத்துக்கு வந்தது. மணிகண்டம் வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு லோடு ஆட்டோவில் சென்று முட்டைகளை விநியோகம் செய்து வந்த ரகுராமன் வழக்கமாக கொடுக்க வேண்டிய முட்டைகளுக்கு பதிலாக குறைவாக கொடுத்து வந்துள்ளார். அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை தரக்குறைவாக பேசி தகராறு செய்துள்ளார். அதில் மீதமாகும் முட்டைகளை ஒரு அட்டை உணவகங்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. 30 முட்டைகள் கொண்ட ஒரு அட்டை 110 ரூபாய் என்ற விலைக்கு விற்று சைடு பிசினஸை டெவலப் செய்து வந்திருக்கிறார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த உணவகத்திற்கு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் எடமலைப்பட்டி புதூர் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகுராமன், அவரது மனைவி சத்யா, உணவக உரிமையாளர்கள் ஜெருணத்துல் குப்ரா, சலீமா பிவி ஆகிய 3 பேரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.